This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Beranda Race. பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. வீட்டு கேட்டுக்கு உள்ளே நிற்கும்போது தூக்கிட்டு தான் போனான், காணாமல் போல தூக்கிட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. அது தூக்கிட்டு போனதுனால விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க என்கொயர் பண்ணாங்க. ஒரு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் கமிஷனர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். இந்த மோனையில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே போய் விட்டுட்டு அந்த டோஷன்லேருந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் ரிட்டர்ன் வராங்க. குழந்தை காணும் தேடுறேன், அப்போ தான் சொன்னாங்க இப்போ தான் நம்ம போன அங்கே பார்த்து நிற்கிறேன். ஞாபகப்படுத்திட்டேன் தப்பாட்டுக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு நாங்களும் மறந்துட்டா போகிறோம். தொடர்ந்து அந்த சிந்தனை இருக்கும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கும், தினமும் வந்துடணும் வந்துடணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இந்த குழந்தை அப்போவே காணாமல் போகும்போது கூட நாங்கள் இன்னொரு குழந்தை கூட பேசிக்கலாம். சில பேப்பர்லாம் படிக்கும்போதெல்லாம் தெரியும், சின்ன சில பசங்க என்ன நடக்குது, பண் குடும்பம்லாம் என்ன நடக்குது தெரியும். அவன் வெளியில் இருக்கிறதுக்கு எங்ககிட்ட சேர்ற வரைக்கும் அவன் பாதுகாப்பாக இருக்கணும், கடவுள் இருக்கிறதே. யாராவது பார்த்துட்டு வச்சுருந்தாங்கன்னா கூட தயவுசெய்து கொண்டு வந்து சேர்த்துருங்க. அவங்கள வந்து நாங்கள் எந்த தொந்தரவும் எதுவும் செய்ய முடியும். எங்களுக்கு எங்கள் பொண்ணு வந்தால் போதும். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா. குழந்தை வந்து காணாம போய் 12 ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஏஐ மூலமாக குழந்தைய வந்து இப்போ 12 அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஸோ யார் இந்த ஐடியா கொடுத்தா? முதல்ல எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சரி பண்ணலான்னு சொன்னாங்க. சொன்னே அவங்க அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது கமிஷனரேட்டில் காமிச்சிட்டு அவங்க எல்லாம் ஓகே சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கோர்ட்டில் தான் கொடுத்தாங்க. முதல்ல எங்ககிட்ட தரல, கோர்ட்டில் கொடுத்து ஜட்ஜிட்ட கொடுத்து அவர் பார்த்துட்டு சரி இதை நீங்கள் வந்து பப்ளிசிட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. கோர்ட்டு காப்பியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதை போடலை. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் முந்தாநேற்று இதாக திங்கட்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் வந்தது பத்திரிக்கை. அதுக்கப்புறம் மாலை மலர் ரிப்போர்ட்டும் சாயந்தரமே போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா மீடியாக்கெல்லாம் எல்லாரும் வந்து எடுத்தாங்க. குழந்தை ஓகே காணாமல் போனது எப்படி? 2011 வீட்டு கேட்டுக்கு உள்ளே நிற்கும்போது தூக்கிட்டு தான் போனான், காணாமல் போல தூக்கிட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. அது தூக்கிட்டு போனதுனால விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க என்கொயர் பண்ணாங்க. ஒரு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் கமிஷனர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். அங்கே பார்த்துட்டு சரி இந்த கேஸை வந்து சிசிபிக்கு மாற்றிடுங்கன்னு சொல்லி இங்கேருந்து அங்கே போயிடுச்சு. அங்கே போயிட்டு அப்போ முதல்ல அங்கே விசாரித்தவங்க வந்து ஏசி வேதரத்தினம் சாரும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ரவி சாரும் தான் முத என்கொயர் பண்ணாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. அது இந்த ஃபோன் கால் ட்ரேசர் பண்ணுறது எல்லாமே பண்ணாங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்கள மாற்றிட்டாங்க. மாற்றின பிறகு அதுக்கப்புறம் 2-3 மாதத்துக்கு ஒரு அடி அதிகாரிங்க மாறிக்கிட்டே இருந்தாங்க. இது அப்படியே நின்று போயிடுச்சு. நாங்கள் போய் ஆனால் விடாமல் வச்சு நாங்கள் போய் கேட்டுக்கிட்டே இருப்போம், என்னாச்சு கண்டுபிடிச்சிங்களா கண்டு பார்த்துட்ருக்கோம் இப்படி தான் சொல்லுவாங்க. இப்படியே ஒரு 8 போச்சு. 8 போனதும் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த கேஸை வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம், தேவைப்படும் போது ரீஓப்பன் பண்ணிக்கலாம், கேஸை க்ளோஸ் பண்ணலை, நாங்கள் அப்படியே வச்சுருக்கிறோம், நீ தேவைப்பட்டதுன்னா அதை ரீஓப்பன் பண்ணிக்கலாம்லாம் சரின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்தோம். அவங்களும் ஒரு காப்பி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கழித்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னாங்க. ஏன்னு கேட்டால் இல்லை இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து எழுதி கொடுங்கன்னாங்க. நாங்கள் எழுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி தரமாட்டேன்னா நாங்கள் கோர்ட்டு மூலியமாக பார்த்து போனாங்க. சரி நீங்கள் பார்த்து பண்ணுங்க. அப்போ திடீர் ஒரு நாள் வந்து இதுமாரி கோர்ட்டு மூலியமாக நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஜட்ஜு ஒப்புதல் கொடுத்துட்டாரு, நீங்கள் சைதாப்பேட்டில் கோர்ட்டில் வந்து நீங்கள் காப்பி வாங்கிக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மனுலாம் எழுதி எடுத்துகிட்டு போய் ஜட்ஜி, அப்போ மேடம் இருந்தாங்க ஜட்ஜி மேடம், அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க படித்து பார்த்துட்டு, நீ ஏன் கேஸை க்ளோஸ் பண்ணுற, நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணலை, போலீஸ் தரப்பில் தான் க்ளோஸ், இல்லை இது வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, இல்லை நாங்கள் அது பண்ணலைன்னு. அப்போ படித்த பார்த்து திருப்பி ரீ ஓப்பன் பண்ணிடலாமான்னு ஓப்பன் பண்ணுங்கான்னு. அப்புறம் போலீஸை கூப்பிட்டு இது வந்து கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, ஒரு நாள் நாள் கடத்துனது உங்களுடைய தவறு, இது வந்து அவங்க மேலே சொல்ல முடியாது, ஆனால் கேஸை வந்து ரீ ஓப்பன் பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணிடுறேன், நீங்கள் லாயரை வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லாயரை வச்சு அந்த கேஸை நடத்திக்கிட்டு இருந்தோம். நடத்தும் போது டிசம்பர் மாதம் இந்த ஐடியா சொன்னோம், அப்போது 2023 டிசம்பரில், அப்போ அவங்க சரி இதை பண்ண வாய்ப்பு இருக்குது நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. போலீஸ் இங்கே வந்து எல்லாம் என்கொயரிலாம் பண்ணாங்க, அந்த அவங்க டீம் ஒரு 13 பேர் வந்தாங்க. நான் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து எங்கிட்ட கொடுக்க முடியாது, ஜட்ஜிக்கிட்ட தான் கொடுக்கணுன்னாங்க. சரி கொடுங்க, அப்போ ஜட்ஜிகிட்ட கொடுத்துட்டு அப்போ உடனே எங்களுக்கும் அந்த காப்பியெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாங்க, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் சைடில் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் சைடில் என்னென்ன பண்ணுமோ பண்ணுங்க. அப்போ நான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாம் போட்டு விட்டேன், போட்டு விட்டு அதெல்லாம் எங்களுக்கு வரல. அப்புறமா தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகைகளில் கூப்பிட்டு போட வச்சு பண்ணது. குழந்தை காணாம போன அன்னைக்கு வந்து நீங்க யாருமே இல்லையா? இருந்து நான் இல்லை, இவங்க தான் இருந்தாங்க. நான் தான் இருந்தேன், அவங்க எல்லாம் வெளியில போயிருந்தாங்க, நான் தான் வீட்டில் இருந்தேன். வெளியே விளையாடிட்டு இருந்த குழந்தை வெளியில வீட்டு வெளியே கிடையாது, இந்த வரண்டம் இருக்குல்ல வெளியில, அங்கதான் இதே வீடுதான் போயும், இந்த வரண்டாக விளையாடிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள வந்து குழந்தை கடத்திட்டு போற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா? அப்போ கடத்திட்டு போறாங்க, அதாவது ஏன்னா நாங்க என்ன, அந்த குழந்தை அந்த கேட்டுக்கு அந்த நீங்க அந்த பிடிச்சிட்டு நிற்கும் போது உள்ள ஒருத்தவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க, அவங்க பையனை டியூஷன்ல கொண்டு போய் இந்த முனையில ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அங்கே போய் விட்டுட்டு அந்த டியூஷன்ல இருந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல திட்டன்னு வராங்க. நான் பாப்ப குழந்தை காணும் தேடுறேன், அப்போதான் சொன்னாங்க இப்போதான் அவங்க பொண்ணு அங்கே பார்த்து நிற்கிறதான். அதுக்குள்ளே யாரை என்னன்னு தொகை போனாங்கன்னு என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ குழந்தை காணாமல் போனாலே நீங்கள் தேடி இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி நிறைய தேடணும், போட்டு இது பெரிய பேனரு, சின்ன நோட்டீஸு ஒட்டினது, அதுக்கப்புறம் ஆட்டோ எல்லாம் ஒட்டி விடுவோம். வெளியூர் போகிற பஸ்ஸுங்க கோயம்பேட்டுக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு அங்கே வெளியூர் போகிற பஸ்ஸு எல்லா பஸ்லேயுமே அதை ஒட்டி ஒட்டி எல்லா பஸ்ஸும் அனுப்புவோம். அது போலீஸும் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க, பஸ்ஸில் ஓட்டுறதுக்கு ஒட்டுங்கன்னு சொன்னாங்க. அது வந்து எத்தனை பஸ்ஸு போதும், 2 நாள் அவ்வளோ நோட்டீஸ் ஒட்டி விட்டணும். குழந்தை காண போகும்போது 2 வயசு இல்லையா? ஒன்னே முக்கால், நவம்பர் வந்தால் செப்டம்பர், ஒன்னே முக்கால் நவம்பர் வந்தால் 2வது பிறந்த நாள், ஒரு பிறந்த நாள் தான் கொண்டாடணும். இப்போ உங்களுக்கு அந்த டைம்ல யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தது? அதே நாங்கள் சொல்லிட்டோம் போலீஸ்கிட்ட, சொன்னோம், அவங்களும் போய் விசாரிச்சாங்க, பக்கத்து வீடு அந்த பக்கத்துல பாயிங் வீடு எல்லாம் இந்த தெரு பூரா அவங்க விசாரிச்சாங்க, விசாரிச்சாங்க, அது ஒன்றும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இப்போ குழந்தை 1.5 வயசில் காணா போனாங்க. ஸோ குழந்தை காணா போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அந்த ஒரு வலி எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எப்படி மாறிச்சு வாழ்க்கை அதுக்கப்புறம்? ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப, அதாவது சாப்பாடு கூட சொல்ல முடியாத வேதனை, அதெல்லாம் ரொம்ப எந்த அளவுக்கு முடியும், கஷ்டப்படணுமா அந்த அளவுக்கு. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையா? இல்லை, முதல்ல பையன், 2வது தான் போனோம். ஸோ பெண் குழந்தைன்றப்போ கண்டிப்பாக அப்பாங்களுக்குலாம் பெண் குழந்தை வந்து ரொம்பவே நெருக்கமான ஒரு குழந்தை எல்லா வீட்லேயுமே இல்லையா? உங்களுக்கு எப்படி அது? அது எங்கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருக்கும், என்கிட்ட தான் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். அது போன பிறகு தான் ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்ற வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இடிஞ்சு போய் உட்காந்துட்டோம். இடிஞ்சு போனாலும் தேடுதல் வேட்டையை வந்து நான் விடலை, தேடிக்கிட்டே தான் இருப்பேன். எங்கே போனாலும் அந்த கோயிலுக்கு போனாலும் வெளியில் போனாலும் நம்ம பொண்ணு இப்படி இருக்குமா, நம்ம பொண்ணு இப்படி இருக்குமான்னு அந்த ஏக்கம் கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதா நம்ம பொண்ணு இருந்தால் இந்த வயசில் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு? அந்த ஆசை, இப்போ அந்த வயசில் நம்ம பொண்ணு இப்படி இருக்கும்ன்ற ஆசை, அந்த மாதிரி பழைய நம்ம குழந்தைக்கும் அப்படி போட்டுக்கலாமே, இந்த யோசனை நிறைய. எப்போ எந்தெந்த வயசில் நம்மளுக்கு இப்போ என்ன நம்ம குழந்தைக்கு என்ன வயசு, அந்த வயசில் பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினப்பீங்க, குழந்தை வந்து எங்கே இருப்பாங்க? ஏன்னா அப்பாவுக்கு பாசம் இருக்கும், அதை விட அம்மாவுக்கு வந்து என்னென்னா நம்ம குழந்தை நேரம் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், என்னால் எப்படி இருப்பா வளர்ந்துருந்தா அப்படின்ற ஒரு டெய்லி 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 நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. மறந்தால் தானே நினைக்கிறது, மறக்கிறது எப்பவுமே அந்த சிந்தனை இருக்கும். சில பேர் கேட்பாங்க ஞாபகப்படுத்திட்டேன் தப்பாடுத்துக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு நாங்களும் மறந்துட்டா போகிறோம், தொடர்ந்து அந்த சிந்தனை இருக்கும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கும், தினமும் வந்துடணும் வந்துடணும்னு சொல்லிட்டு.
அது இருந்தாலும் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். 12 வருஷமா தேடிட்டு இருக்கேன். 12 வருஷமா ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான். ஓகே, இப்போ நீங்க வந்து அந்த ஏஐ மூலமா கொடுத்துருக்கீங்க, பாப்பா கிடைச்சிட்டா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன? அதான் ஒரு விழா மாதிரி கொண்டாட வேண்டியதுதான், எல்லாரையும் கூப்பிட்டு. யார் யார் மீடியாவில் இது மீடியா தான் பெரிய சப்போர்ட் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா சிறப்பாக பண்ணுவோம். ஆனால் அந்த டைமில் வந்து அந்த குழந்தை கடத்தல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய இருந்தது. அப்போ அதிகமாக தான், அப்போ அதிகம், இப்போவும் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க யார் என்னன்னு, அந்த டைமில் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, 12 வருஷமாக தொடர்ந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ என்னைக்காவது ஒரு இடத்துல வந்து யோசிச்சிருக்கீங்களா, நம்ம தேடிட்டே தான் இருக்கோம் ஆனால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு? என்னைக்காவது நினச்சதே இல்லை. அந்த மாதிரி நான் நினச்சிருந்தா எப்போ விட்டுட்டுருப்பேன், அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. என்னைக்காக இருந்தாலும் போகிறோம், கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம்னு ஒரு வைராக்கியத்தோடு தான் இதில் தொடர்ந்து. ரெண்டாவது வந்து இந்த குழந்தை அப்போவே காணாமல் போகும்போது கூட நாங்கள் இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கல, இல்லை அந்த வந்தால் அந்த பையன் போடணும் அவ்வளோதான், தேடுவோம் தேடி கண்டுபிடிப்போம் அப்படியே. அந்த முயற்சியில் தான் நாங்கள் இன்னமும் இருக்கிறோம். பாப்பாவோட பேர் என்ன வச்சிருந்தீங்க? கவிதா. நீங்கள் ஒரு ஆசைலாம் வச்சுருந்துருப்பீங்களா, பாப்பா இதை படிக்க வைக்கணும் இப்படி ஆக்கணும் அப்படின்னு? என்ன வச்சுருந்தீங்க? கண்டிப்பாக படிக்க வைக்கிற ஆசை தான் கண்டிப்பாக. அதை என்னென்ன செய்யணும் அவங்க, அதாவது பசங்களோட பையனை கூட வந்து எங்களோட கட்டாயம் கிடையாது, அவங்களை என்ன படிக்கிறாங்களோ அதுதான். கண்டிப்பாக அவங்க குழந்தை வந்து கிடைக்கணும். ஏன்னா வந்து தேடுதல் வச்சுட்டே இருக்கீங்களா, அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு பயம் இருந்திருக்கா? இது என்னென்னா வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கேட்குறேன்னு, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், படங்களில் பார்க்குறோம், கேட்குறோம் அப்படின்றப்போ அந்த பயங்கள்லாம் எனக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, அண்டவா காப்பா கடவுள் வேண்டியதுன்றது, அது மட்டும் தான் இப்போ வரை கடவுள் பிரார்த்தனை நம்பிக்கை. கடவுள்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும், கடவுள்கிட்ட தான் நம்ம இதை இந்த மாதிரி நடக்கக்கூடாது, பொண்ணை பத்திரமா எங்கிட்ட வரணும். அது படிக்கும் போதெல்லாம் அந்த சிந்தனை வரும், சில பேப்பரில் படிக்கும் போதெல்லாம் தெரியும், சின்ன சின்ன பசங்க என்னென்ன நடக்குது, பண் குடும்பம்லாம் என்ன நடக்குது தெரியும். அது கடவுளை தான் வேண்டிப்போம். அவன் வெளியில் இருக்கிறதுக்கு எங்ககிட்ட சேர்ற வரைக்கும் அவன் பாதுகாப்பாக இருக்கணும், கடவுளை இருக்கவே எந்த ஒரு இது இல்லாமல் நல்லபடியாக எங்ககிட்ட வர வரைக்கும் எந்த இது இல்லாமல். அவங்க எப்படி குழந்தைய, எப்படி சுட்டி குழந்தையா இல்லை சமத்து குழந்தை? எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். என் பையனாக கொஞ்சம் ஒரேமா என்ன சொல்லுவீங்க பாப்பாக்கு? என் பொண்ணே இதை பார்த்தாலே பொண்ணுக்கே ஒரு ஒரு இப்பதான் தெரிய வரும், அந்த முயற்சிக்கு தான் இது நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் யாராவது பார்த்துட்டு வச்சுருந்தாங்கன்னா கூட தயவுசெய்து கொண்டு வந்து சேர்த்துருங்க எங்ககிட்ட. அவங்கள வந்து நாங்கள் எந்த தொந்தரவும் எதுவும் செய்ய முடியும், எங்களுக்கு எங்கள் பொண்ணு வந்தால் போதும். ரொம்ப கண்டிப்பாக நானும் வேண்டிக்கிறேன், எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். அதான் வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக, அதுதான் எல்லா பொதுமக்கள் யாராக இருந்தாலும் ஏன்னா செய்வாங்க கண்டிப்பாக, பொதுமக்கள் நினச்சா கண்டிப்பாக உதவி பண்ணலாம். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு என்ன தோணும், அப்ப கண்டிப்பா வந்து யாரோ ஒருத்தர் எடுத்து வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்க வந்து குடுத்துருங்கன்னு நீங்க ஒரு ரெக்வஸ்டா கேட்டுட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஓகே, இப்போ வந்து குழந்தை வந்து ஏஐ மூலமாக கொடுத்துருக்கீங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏன்னா 12 வருஷத்தில் இப்போ தானே 2 நாளாக தானே ஆயிருக்குது, இனிமேல் தான் தகவல் எதாவது தெரியும், பேப்பரில் நியூஸ்லாம் நேற்று தான் போட்டிருக்காங்க, இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வச்சு கண்டிப்பாக வச்சுக்கிறவங்க கொடுக்க மனசு வராது, ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க வளர்த்துருப்பாங்க. ஆனால் அது தப்பு, அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க கிட்ட தான் இருக்கணும். அது உங்களுக்கு உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் ஏதாவது உங்கள் பொண்ணுக்கு சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறது, நேரில் பார்த்தா தான் எதுவும் நான். கண்டிப்பாக அவங்க பொண்ணு கிடைக்கணும். இன்றைக்கி நீங்கள் 2 பேராக எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் 3 பேராக கண்டிப்பாக நானே வந்து தான் எடுப்பேன். ரொம்ப நன்றி. இதே நான் நானே சீக்கிரம் வரணும்னு, இந்த வருஷத்துக்குள்ளே எங்கள் குழந்தை எங்கள் பொண்ணு என் வீடு வந்து சேரணும், அதுதான் நாங்கள் ரொம்ப பிரார்த்தனை. இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாம் முடியணும். ஏன்னா 12 வருஷமா ஒரு போராட்டத்துல இருக்கீங்க, கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு தொடர்ந்து விழாமுயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் நாங்க. ஆனா சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க 3 வருஷம் தேடிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்லுவாங்க, விட்டு மனசு ஏன் போட்டு குழப்பில அப்படியே விட்டு விட்டுருந்தாங்க. அதை பத்தி இது பண்ண வேண்டாம். சிலர்
சில பேர் பாராட்டுவாங்க, ஆனால் இவ்வளோ நாள்களுக்கு நீ தொடர்ந்து நீ போகிறானா பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. சில பேர் அது விட்டு நாங்கள் ஏன் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்குன்னு வாங்க, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்காமல் வந்துடுவோம். நம்ம ஆதங்கத்தை அவங்க கிட்ட கொட்ட முடியாதுல்ல, அது சரி எதுனா அப்படி கம்மல் வந்துடுவாங்க. ஒரு பிறந்த நாள் பாப்பாவோட கண்டிப்பா கொண்டா ஒரே ஒரு பிறந்த நாள் தான் நான் செஞ்ச வீட்டுல வச்சேன். முதல் பிறந்த நாள் தான். இப்போ அண்ணன் இருக்காருன்னு சொன்னீங்க பாப்பாக்கு, சோ அவரு என்னன்னு சொல்லுவாரு தங்கச்சி பத்தி? அவனுக்கு அந்த போட்டோ பார்த்து மனசுக்குள்ள இருக்கு, அதை வெளிப்படுத்திக்க வெளிப்படையா பேச மாட்டான், உள்ள ஆனா பேச மாட்டான், எதுவும் சொல்ல மாட்டான். ஒரு இடத்துல போய் காணாம போறது வேற, ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து பொண்ணு காணான்றப்போ ரொம்ப மன வருத்தமா இருக்கும். நம்ம ஒரு வேளை பாத்துருக்கலாமோன்ற நம்ம மேலே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு, எப்பவுமே தோணும் கொஞ்சம் கவனம் இருந்தால் அப்படின்னு நினைப்பேன். இல்லை ஆனால் உங்க கவனம் அது ஒரு வெளியில எங்கேயுமே கொண்டு போய் வெளியே வீட்டில் நிற்கு. இப்படி இருக்கும் போது குழந்தை அது கேட்டு யாரு திறந்தாலும் எனக்கு தெரியல, ஏன்னா அந்த கேட்டு எதுவாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், அவங்களால திறக்க முடியாது. அந்த அவங்களாம் வெளியே போகிற வாய்ப்பும் கிடையாது கிடையாது. எப்பவுமே எங்களுக்கு வெளியே போக மாட்டா, யார் கூப்பிட்டாலும் போக மாட்டான். எங்கிட்ட இருந்தால் வெளியில யார் கூப்பிட்டாலும் போகக்கூடிய பொண்ணு கிடையாது. போராட்டம் எல்லாமே ஒரு நாள் வந்து நினைவாகணும், கண்டிப்பா பாப்பா கிடைக்கணும். அது நீங்க திருவிழாவா கொண்டாட போறீங்க, அந்த திருவிழால நாங்களும் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா எல்லாரும் கடவுளை வேண்டுவோம், கண்டிப்பா கிடைப்பாங்க. ரொம்ப நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Beranda Race, banking மற்றும் government தேர்வுகளுக்கான online மற்றும் offline பயிற்சி.